லஞ்சம் மற்றும் முறைகேடு புகார் தொடர்பாக சேலம் பெரியார் பல்கலைக்கழக பேராசிரியை உட்பட இரண்டு பேரை தற்காலிக பணியிடை நீக்கம் செய்து பல்கலைக்கழக பதிவாளர் பாலகுருநாதன் உத்தரவிட்டுள்ளார். கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் ரமேஷ் வழங்க கேட்கலாம். ரமேஷ், வணக்கம், விவரங்கள் என்ன சொல்லுங்க. வணக்கம். சேலம் அருகே பெரியார் பல்கலைக்கழகம் உள்ளது. இந்த பல்கலைக்கழகத்தின் கீழ் தருமபுரியில் முதுநிலை விரிவாக்க மையம் நடந்து வருகிறது. இந்த மையத்தில் கணினி அறிவியல் துறையில் உதவி பேராசிரியராக பிரபாவதி என்பவர் பணியாற்றி வந்தார். இவர் சில மாணவர்களிடம் லஞ்ச பணம் பெற்றதாக புகார் எழுந்தது. இதன் பேரில் கடந்த ஒரு மாத காலமாக பேராசிரியர் குழுவினர் விசாரணை செய்து வந்தனர். இதில் பிரபாவதி லஞ்ச பணம் பெற்றது உறுதி செய்யப்பட்டது. இதனையடுத்து இன்று அவர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார். இதுபோல சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் உள்ள தொலைநிலை கல்வியில் தொகுப்பு ஊதியத்தில் பணியாற்றி வரும் சீனிவாசன் என்பவர் வங்கி வரைவோலை காசோலைகளில் முறைகேடில் ஈடுபட்டதாக புகார் கூறப்பட்டது. இதன் பேரிலும் குழுவினர் விசாரணை செய்து வந்தனர். இந்த நிலையில் சீனிவாசன் இன்று சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார். தொடர்ந்து இவர்களைப் போல வேறு யாராலும் முறைகேடில் ஈடுபட்டுள்ளார்களா என விசாரணை செய்ய சேலம் பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் ஜெகநாதன் உத்தரவிட்டுள்ளார். இந்த இரண்டு பேர் சஸ்பெண்ட் சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்.